ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா ஜெயக்குமார் தமிழ் பிளாக்ஸ். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண தேவையில்லை. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டு. நம்ம சேனலில் அடிக்கடி ஷாப்பிங் ஹால் வீடியோஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போடுவோம். அதுக்கு நிறைய வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ண பிறகு போடலாம் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சாரி, மன்னிச்சிடுங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பையனோட பர்த்டே வரப்போகுது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அவன் பர்த்டேக்காக சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை காமிக்கும் போது உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறனால அதையுமே இந்த ஷாப்பிங் ஹாலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது அந்த ஷாப்பிங் ஹால் கிட்ஸுக்கான இது முடிஞ்ச பிறகு நான் எனக்கு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன், அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த செர்ரி ரெட் இருக்கக்கூடிய ஒரு ஷர்ட் தான். இதோடய பிராண்டு பார்த்திங்கன்னா இந்தியன் டெரைன். நான் வந்து இது எதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நான் வந்து சிலது வந்து ஏஜியோவில் வாங்கினேன், சிலது வந்து வெளியே வாங்கினேன். ஸோ அதனால் நான் என்னங்கிறத மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இந்த இந்தியன் டெரைன்ங்கிறது வந்துட்டு என்னென்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இதில் ஷர்ட்டோட ப்ரைஸும் கூட காஸ்ட்லியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ப்ராண்டில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே விருப்பப்பட்டேன். ஸோ இது ஆஃபரில் இருந்த கேட்டியும் நான் இதை வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பேக்கெட்ஸ் வரும், நடுவில் வந்துட்டு உங்களுக்கு பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கிளாத் பார்த்திங்கன்னா இதில் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, பட் வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெட்டு, பார்த்தா வந்து ரொம்ப பிடிச்சி போகிற மாதிரி ஒரு ரெட்டு, பிளட் ரெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ரெட் கலர். இது வந்து நார்மலான ஷர்ட் தான். இந்த இடத்துல உங்களுக்கு சும்மா ஒரு பட்டன் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் அடித்து விட முடியாது, சும்மா அவங்க ஸ்டைலுக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் உள்ளது. இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதோட ஷர்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டிக்காக தான் இந்த ப்ரைஸு. இது வந்து டபுள் சைட் பேக்கெட்ஸ். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 1399 ருபீஸ் வருது, பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 405 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது எப்படி ஸ்டைலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உள்ள டிஷர்ட் போட்டுட்டு இந்த ஷர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்கும். பர்த்டேங்கும் போது நம்ம நார்மலாக ஷர்ட்டு நார்மலான பேண்ட் போடும்போது அது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அழகாக ஃபோட்டோஸ்க்கு அழகாக தெரியாது. ஸோ வந்துட்டு இந்த ஷர்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஷர்ட் பேண்ட்டு கூட நம்ம நெக்ஸ்ட் டைம் போடும்போது போட்டுக்கலாம், பட் ஆனால் ஃபோட்டோக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஷர்ட்டை வந்து ஒரு ஓப்பன் ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு டிஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, நான் உள்ளே வந்து ஒரு டிஷர்ட் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த டிஷர்ட் வந்து இந்த ஒயிட் கலர் தான். ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் கீழே வந்து ஜீன் போடுறதுனால இந்த ப்ளூ வந்துச்சு. ஸோ அதனால் இந்த டிஷர்ட் எடுத்தேன். அதே மாதிரி மேலே ஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர், இந்த ரெட்டும் வந்துடுது ப்ளூவும் வந்துடுது. இந்த ஒயிட்டில் வந்துட்டு இந்த ரெட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் இது எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஷர்ட் தான், ஒயிட் டிஷர்ட். இது வந்து நான் எதுலேருந்து வாங்கினேன் அப்படின்னா ஈஸி பைலேருந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 149 ருபீஸ் வருது, பட் வந்து இது வந்து ரெண்டு டிஷர்ட் எடுக்கும்போது 129 ருபீஸ், அதாவது 130 ருபீஸ்க்கு ஒரு டிஷர்ட் தராங்க. ஸோ நான் அதனால் வந்துட்டு இந்த ஒரு டிஷர்ட்டும் இன்னொரு டிஷர்ட்டும் எடுத்திருக்கேன், அதை காமிக்கிறேன். பிளாக் கலர், மியூசிக் ஈஸ் மை தெரப்பி அப்படின்னு போட்டிருக்கு வேர்டிங்ஸில். இந்த பிளாக் கலர் வந்துட்டு ஒன்று ஃபேராக இருக்கவங்க போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு டஸ்கி டோனாக இருக்கவங்களா இருந்தாலும் நல்லாயிருக்கும், பிளாக்காக இருக்கவங்கனாலும் இந்த வந்து பிளாக் டிஷர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த பிளாக் டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பிரைட்டான ப்ரிண்ட்டும் கூட, இது வந்து ஒரு ஆரஞ்சு ப்ரிண்ட்டு, கீழேயும் ஒரு
இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஈச் 129, அதாவது 130 ருபீஸ். நமக்கு வந்து 20 ருபீஸ் வந்து ஒரு டிஷர்ட்டுக்கு லெஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து எடுக்கும்போது 40 ருபீஸ் நமக்கு வந்து லெஸ் ஆகுது. நான் ஒரு ஜீன் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இந்த ஜீன் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடட் ஜீன் மாதிரி வரும், இந்த இடத்துல ஷேடட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இது வந்து ஒரு பிரிண்ட்லி இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஒரு ஷேடட் ஜீன், நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷாக வரும், இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக வரும். அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, இந்த பேக்கெட்டில் வந்து சிம்பிள் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெச்சியான மெட்டீரியல், அதனால் நீங்கள் வச்சு கூட போடலாம். நான் அதனால் ஒரு சைஸ் ஜாஸ்தியாக தான் எடுத்தேன், ஏன்னா வந்து இது வந்து நம்ம பசங்க வளரும்போது நமக்கு வந்துட்டு இது இப்போ ஸ்கின்னி ஃபிட்டுங்கிறதுனால உங்களுக்கு இப்போ போடும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வச்சு போடணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா, அதனால் நம்ம வச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதோட லென்த்துமே நல்லா இருக்குது, மடிச்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல, நல்ல சூப்பரான குவாலிட்டி, நல்ல சாஃப்டாக இருக்குது. காட்டன் ஜீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 599. நான் 590 ருபீஸ் தான் வாங்கினேன், ஈஸி பையில் வாங்கினேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டு ஜீனு இது எல்லாமே நான் வந்து ஈஸி பையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஷர்ட் மட்டும் நான் வந்து ஏஜியோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஏஜியோவில் இந்த தடவை வந்துட்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏஜியோவில் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னங்கிறதையும் நான் இங்கே அட்ரஸ் பண்ணிடுறேன். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டிருப்போம், அது நீங்கள் சிஓடி போட்டிங்கனாலும் சரி, ஆன்லைனில் பே பண்ணிங்கனாலும் சரி, சிலது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஜியோவே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு நான் வந்து அமேசான்லேயோ அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஆக்சுவலி என்னோடய பையன் பர்த்டேக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால நான் ஆர்டர் பண்ணேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொதப்பிடுச்சு, பேண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் வேறு மாதிரி ஒரு ஷர்ட்டும் வேறு மாதிரி ஒரு லுக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஏஜியோவில் வந்துட்டு சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கடைசி மினிட்ல வந்துட்டு எல்லாமே கேன்சல் ஆகி போச்சு. ஸோ வந்து எனக்கு வேறு வழியே இல்லாமல் நான் டைரெக்டாக ஈஸி பை ஷாப்பில் போயிட்டு நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து நாளைக்கு என் பையனோட பர்த்டே, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறது, இன்னுமே வரல எனக்கு டெலிவரி, ஒரு ஷர்ட் மட்டும்தான் டெலிவரி ஆச்சு, வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால பேண்ட்டெல்லாம் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு கோட் ஒன்று தான் வந்து ஆர்டரில் இருக்குது, அதுவுமே நாங்கள் கைக்கு வரும் வந்தால் தான் நிச்சயம். ஏஜியோவில் நான் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மற்றபடி அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நமக்கு இந்த டைமில் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் நமக்கு டெலிவரி வந்துடும். டெலிவரிக்கு முந்தின நாள் உங்களுக்கு வந்து காலையில் வந்து 9:00 9:00 கரெக்டாக மெசேஜ் வந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து வெளியே போகிறோம் அல்லது வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம். நீங்கள் நான் இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், இல்லை நீங்கள் வீட்டில் வச்சுடுங்க, நீங்கள் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி நம்ம எதாவது சொல்லலாம். ஏஜியோவில் வந்துட்டு நான் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா டெலிவரி. டெலிவரி பார்த்திங்கன்னா ஒன்றா வந்துட்டு டெலிவரி நமக்கு மெசேஜ் வராது, மெசேஜ் வந்தாலும் என்ன ப்ராடக்ட்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம சைட்டில் போய் பார்த்தோம்னாலும் நமக்கு ட்ராக்கிங் வருமே தவிர நம்ம ப்ராடக்ட் எந்த ட்ராக்கிங்கோட பர்பஸே வந்து நம்ம ப்ராடக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். பட் ஆனால் வந்து பதிலீங்க இதில் வந்து நமக்கு ப்ராடக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த டைமில் நமக்கு டெலிவரி ஆகும், இந்த டேட்டில் ஆகுமா ஆகாதா எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ரிட்டன் போட்டால் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா உடனே வந்து பேமெண்ட் ஆகிடும், சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 15 days 20 days அந்த மாதிரி விட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம சிஓடியில் வந்து ஒரு 500 பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் கொடுத்தோன்னே இமீடியட்டாக அந்த அமௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து நம்ம காசு நம்ம கைக்கு திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அது இருக்கும். எனக்கு ஏஜியோவில் வந்து நான் திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது வந்து இந்த ப்ராப்ளம் தான். ப்ராடக்டை பற்றி நமக்கு ஐடியாவே இருக்காது, டெலிவரி பர்சனுக்கும் அந்த ஐடியாவே இருக்காது, எதை எடுத்துகிட்டு போகிறான் என் இப்போ வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அமேசான்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்து நமக்கு மெசேஜ் வந்துடும், ஏஜியோவில் ஒரு சமயம் வரும் ஒரு சமயம் வராது.
அவங்க எப்போ ஸ்கேன் பண்ணி டெலிவரி பர்சன்ஸ் எப்போ ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து வரும். கேட்டால் ஒரு சில பேர் வந்து உடனே ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ரிட்டர்னும் முடிச்சுட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படிமா, நாம் அவனை காண்டாக்டும் பண்ண முடியாது. பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு ஏஜியோவில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட ஏஜியோவில் அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொன்றுமே போய் மெயிலில் தான் செக் பண்ணணும். அப்புறம் எதுக்கு ஆப்பு, அப்புறம் எதுக்கு ட்ராக்கிங், ட்ராக்கிங் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவுட் ஃபார் டெலிவரின்னு வரும், பார்த்தீங்கன்னா வேறு ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் நிற்கும். அவுட் ஃபார் டெலிவரின்றது பெண்டிங்லேயே இருக்கும், திடீர்னு அவுட் ஃபார் டெலிவரின்னு வரும், டிலே இன் டெலிவரி அப்படின்னு வரும். அதுவும் இந்த கொரோனா டைம்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மாறி 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 மண்டே போட்டு பிச்சிக்க வேண்டியதாக இருந்தது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்குன்னா நான் ஹெட்டிக்காக போய் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஷர்ட் வந்துருச்சு, நான் அதை மேட்ச் பண்ணணும், இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டைலில் பண்ண போகிறோம், நம்ம எந்த தீமில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். இப்போ ஷர்ட் வந்துருச்சு, நான் ஒரு செட்டப்பில் வந்துட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ப்ளூ கோட் வாங்கி ப்ளூ கோட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் பிக்சர் கூட அட்டாச் பண்ணுறப்பாருங்க. இந்த ப்ளூ கோட் வந்து இந்த ரெட் ஷர்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல, நல்லா சொதப்பிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நான் என்ன நினச்சேன், சரி ஆஃபர்ஸ் வரும்போது வாங்கலாம், வெயிட் பண்ணி வாங்கலாம், இன்னும் ஒரு 20 days போச்சுன்னா நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா எல்லாமே சொதப்பி ரொம்ப நான் இந்த டைம் வெக்ஸாயிட்டேன். சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான், ஓகே இதை வந்து நம்ம ஹஸ்பண்ட்டை சொன்னோம்னா கண்டபடி திட்டுவார், இதுக்கு தான் ஆன்லைனில் வாங்காத அப்படின்னே சொல்லுவார். நமக்கு எங்கே ஆஃபர் கிடைக்குதோ அங்கே தான் வாங்க முடியும். ஜென்ஸுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்துச்சின்னா அது வந்து 2000 இருந்தாலும் சரி 5000 இருந்தாலும் சரி அவங்க வாங்கணும்னு நினச்சாங்கன்னா வாங்கிடுவாங்க. ஆனால் லேடிஸ் மென்டாலிட்டி வந்து, நான் வந்து பொதுவாக எல்லாத்தையும் சொல்லலை, என்னோடய மென்டாலிட்டியே எடுத்துக்கோங்களேன், அட்லீஸ்ட் அதில் ஒரு 50 கம்மியானால் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தானே அப்படின்னு தான் நாம் நினைப்போம். அப்படி இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா யூஸ் பண்ணலாம், இன்னுமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. சரி வாங்க, இதை பற்றி ரொம்ப பேசிட்டோம், நம்ம அடுத்தது வந்து நான் நெக்ஸ்ட் வாங்கியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வந்து காட்டுறேன். எனக்கு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன், ஸோ அந்த ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பாலியஸ்டர் ஒயிட் டிஷர்ட். ஒயிட் டிஷர்ட்னால் இது பியூர் ஒயிட் கிடையாது, இதில் பார்த்திங்கன்னா பிரிண்ட் புள்ளி புள்ளியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும், கிரே கலர் கலர் சின்ன சின்ன டாட் வச்ச மாதிரி இருக்குங்க. இது பார்க்கும்போது இதோடய எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 599 rupees. பட்டு நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 rupees வாங்கினேன். ஏன் இந்த பாலிஸ்டர் டிஷர்ட் அப்படின்னா, நம்ம வாக்கிங் போகிறோம் அல்லது வந்து வாக்கிங் ஜாகிங் அல்லது வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து உடனே வந்து ட்ரை ஆயிரும், சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல், இது வந்து பார்த்திங்கன்னா பாலியஸ்டர், அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாது, ஸோ ஈஸியாக சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இதோடய ப்ராண்ட் பார்த்திங்கன்னா டீம் ஸ்பிரிட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு டீஷர்ட்டு. நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் வாங்கியிருக்கேன். எக்ஸ்எல் சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பாலிஸ்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், எனக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்குது, ஸோ அதனால் ஃபிட்டிங்காக இருக்கட்டும், ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப தொலைதொலன்னு போட்டுட்டு வாக்கிங்க்கு அந்த மாதிரிலாம் போக முடியாது, ஸோ அதனால் இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒயிட் ஏன் வாங்கினேன் அப்படின்னா ஒயிட் ரொம்ப நல்லாயிருக்கும், பாலியஸ்டருங்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக அதில் எந்த அழுக்குமே வந்து சேராது, ஸோ அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால வாங்கியிருக்கேன். இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிளாத்து, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்வெட் ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு தாங்க நான் வாங்கியிருக்கேன், ப்ரொஜெக்ட் ஈ
இப்போ தெரியுதுங்களா ப்ரொஜெக்டிவ் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராண்டு ரொம்ப ப்ரீமியமான ஒரு ப்ராண்டு இதில் வந்துட்டு நான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் பட் ஆனால் எனக்கு சுடிதாரோ எதுவும் ஆஃபரில் எதுவுமே எனக்கு என்னோடய சைஸுக்கு செட் ஆகலை அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டாக இருந்துச்சு ஸோ அதனால் இது என்ன ஒரு இது பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கிட்ட இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வருது இப்படி வரனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சூப்பரான ப்ராண்டுங்கிறதுனால எக்ஸ்பேண்டபிலிட்டி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எக்ஸ்பேண்ட் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுக்கு பட் ஆனால் ஸ்வெட் ஷர்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் எடுத்திருக்கேன் எக்ஸல் இதோட எம்மண்ட்டான ஒரு ப்ராண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும் ரொம்ப லோக்கல் ப்ராண்ட்ஸே தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் இது வந்து வாங்கினேன் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு சைஸும் எனக்கு வந்து ஃபிட்டிங்காக லூஸாகவே இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க பார்க்கப்படுறது எல்லாமே வந்து ஒரு ஜீன் தான் ஸ்வெட் ஷர்ட் போடுறோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லிம் ஃபிட்டு ஸ்கின்னி ஃபிட்டு அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் கிரே ப்ளூ பிளாக் இந்த மூணு ஜீன் வந்து வாங்கியிருக்கேன் அது என்ன என்ன ப்ராடக்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் ஜீன் தான் வாங்கினேன் என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 32 இதில் என்ன என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுக்கு இது வந்து நார்மல் பிளாக் ஜீன் கிடையாது ஷேடட் ஜீன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஷேடட் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல ஒயிட் ஷேடு வந்த மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த இடத்துலையும் பாருங்கள் ஷேடட் தெரியுதா இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிள் தான் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக வரும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி செகண்ட் வந்து இது வந்து நார்மல் பிளாக் ஜீனில் ஒரு ஷேடட் ஜீனு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலு ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இதோட கால் கால் பார்த்திங்களா எப்படி இருக்குது கிழிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த கிழிஞ்சது அந்த மாதிரி இருந்தது போட மாட்டேன் பட் ஆனால் எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இது பிடிக்கலனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மடித்து தைச்சிக்கலாம் நம்மக்கிட்ட தான் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன் பட் பார்த்தா ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது இன்னும் அசிங்கமாகலாம் இல்லை ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி வந்து கிழிச்சு விட்ட மாதிரி நூலெலாம் தொங்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நூலெலாம் கொஞ்சம் தொங்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இது இந்த எம்ப்ராய்டரிக்கும் இந்த ஷேடுக்கும் கீழே இந்த மாதிரி இது இருக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் இதை வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா என்ன ப்ராண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸு நான் வாங்கிக்க சைஸ் பார்த்திங்கன்னா 32 இதோட எம்ஆர்பி என்னங்கிறத பார்க்கலாம் 32னா உங்களுக்கு வந்து 81 சென்டிமீட்டர்ஸ் வரும் அதாவது ஒரு டேப் எடுத்து உங்களோட வேஸ்ட் இடுப்பு இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர்ஸ் இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இன்னொன்று ஜீன் வாங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் இந்த ஜீன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கடையிலலாம் போனீங்கன்னா சிலது ட்ரை பண்ண முடியும் சிலது ட்ரை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இந்த கையிலேருந்து இந்த கை வரைக்கும் இந்த சைஸ் இருக்கு இல்லைங்களா இதுதான் உங்கள் வேஸ்ட்டோட லென்த்தாக இருக்கும் உங்கள் வேஸ்ட்டோட சைஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஜீன் வாங்குறீங்க அப்படின்னா இப்படி இப்படி வச்சு பாருங்க ஸோ இது ஃபிட் ஆகுது உங்களுக்கு மடக்காமல் இந்த கை மடக்காமல் ஃபிட் ஆகணும் ஃபிட் ஆகுது அப்படின்னா இந்த ஜீன் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இடுப்புக்கு சரியாகவே ஃபிட் ஆகும் இது ஜஸ்ட்டு 270 ருபீஸ்க்கு தான் நான் இது வாங்கினேன் ஒரு நார்மல் கிரே கிரே கலர் ஜீனு இதுவும் பார்த்தீங்கன்னா 32 சைஸில் தான் வாங்கினேன் இது என்ன ஃப்ளையிங் மிஷின் பேண்டு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1799 ருபீஸு பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 575 ருபீஸ்க்கு வாங்கினேன் 575 ரூபாய்க்கு வாங்கினேன் சூப்பரான ஸ்ட்ரெச்சபிள் ஜீனு இது பார்த்தீங்கன்னா ஷேடட் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே கிடையாது நார்மல் ஃப்ளையிங் மிஷினில் வந்துட்டு எனக்கு எந்த ஜீனுமே கிடையாது எந்த ஒரு டிஷர்ட்டோ எதுவுமே கிடையாது ஃப்ளையிங் மிஷினும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராண்டு ஸோ அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜீன் வாங்கினேன் இது ஒரு ஷேடட் ஜீன் தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஷேடு வந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியல பட் இந்த ஷேடட் ஜீன் தான் லைட்லி ஷேடட் லைட்லி வாஷ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப வந்து கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது
நான் இது வாங்கினதும் 32 சைஸ் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு இது தான் டெலிவரி ஆச்சு. இது வந்து 32 சைஸ் வந்து எனக்கு ஃபிட்டிங்காக இருந்தனால தான் நான் மற்ற ரெண்டு ஜீனுமே ஆர்டர் போட்டேன். ஸோ வந்து ஃப்ளைங் மிஷின் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிராண்டு, ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இருக்கும். கண்ணை முடிக்கிட்டு வாங்கலாம். 575 ருபீஸ்க்கு இந்த டீல் கிடச்சிது. உண்மையாக ஓர்த்துன்னு தான் சொன்னோம். இது வந்து ஆம்பிரி டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி ஆம்பிரி ஜீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து லைட் கலரு, நடுவில் வந்துட்டு உங்களுக்கு டார்க் கலரு, கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட் கலர். அப்புறம் இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன், இதோட கீழே பார்த்திங்கன்னா முசு முசு முசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இந்த ஜீன் பார்த்தோன்னே எனக்கு ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப பிடிச்சது. இதோட இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிழிஞ்ச மாதிரி இருக்காது, கீர்ன மாதிரி இருக்கும். இதோட இது இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. அப்போ வந்து இந்த ஜீனுக்கே ஒரு தனி ஒரு அழகு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக வருது, கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டு. இது ஆக்சுவலி என்னென்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டோடது. 999 ருபீஸ் வருது. பட் வந்து ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க, 340 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த ஜீனை. உண்மையாலுமே சூப்பர் டீல்னு தான் சொல்லுவோம். இது ஸ்ட்ரெச்சபிள் தான், இதுவும் ஸ்ட்ரெச்சபிள் தான். ஸோ நான் வாங்கியிருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு உண்மையாலுமே ஒரு தனித்துவமான ஒரு ஜீன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா டார்க்காக வருது, இந்த இடத்துல டார்க்காக வருது, இந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரியும். பின்னாடி அந்த மாதிரி கீர்ன மாதிரி தெரில, முன்னாடி மட்டும் வந்து உங்களுக்கு இந்த கலர் வந்து இதை தான் சொல்லுவாங்க, இந்த டார்க்லேருந்து லைட் ஷேட் போடுறது, இல்லை லைட்லேருந்து டார்க் ஷேட் போடுறது, இதுதான் வந்து ஓம்ப்ரி வாஷ்ன்னு சொல்லுவாங்க, ஓம்ப்ரி டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இது இதில் நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ் போட்டிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிச்சாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் இந்த கேள்விப்பட்டதில்லை, ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்துட்டு சில சைட்ஸில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு கூட OMBRE டை டைடு DYED டைடு 340 ருபீஸ் கிடைச்சிது அப்படின்னா ஒரு நல்ல டீல்னு தான் சொல்லணும். எனக்கு இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல், அதே மாதிரி 32 சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாகவே மேட்ச் ஆகுது. இதோட பிக்சரையும் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், எல்லாத்தோட பிக்சரையும் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட எல்லாத்தோட லிங்க்கையும் நான் வந்து கீழே கொடுத்துறேன். வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பேக், ட்ராவல் பேக் தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன், சரி ஏஜியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவல் பேக்லேயே வந்து டஃபுல் பேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, நல்ல நீளமாக இந்த திவான் மாதிரி, திவான் செட்டில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மத்தளை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் டஃபுல் பேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த டஃபுல் பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறக்க, லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து யூனிசெக்ஸ் தான். நான் வாங்கியிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு விமன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டஃபுல் பேக் வாங்கியிருக்கேன். அது ஏஜோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அதையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பேக், ஒரு இக்கட் பிரிண்ட் இருக்க மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இக்கட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா இது. இது ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாத் பேக் தான். கிளாத் பேக்னு பார்த்திங்கன்னா அது குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேலியோ அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி பிராண்டோ எனக்கு கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதான்னு தெரியல, KLEIO கேலியோ 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 என்னன்னு தெரியல. இதோட இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பேக் தான். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாங்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1899 ருபீஸு. பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 655, அதாவது 655 அல்லது 660 அந்த மாதிரி ரேஞ்சில் தான், 600 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஜிப் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டைப் ஆஃப் ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரன்னர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு
ரெண்டு ரன்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரன்னர் போயிடுச்சுன்னா கூட இன்னொரு ரன்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. இந்த இது எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு இருக்குதுங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணுன்னா நீங்கள் இந்த கிளிப்பை வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து லாங்காக நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னராக ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நமக்கு வந்து மலையில் நனைஞ்சாலும் இது வந்து கிளாத் பேக் தானே, உள்ளே வந்துட்டு துணி வந்து எதுவும் பாழாகாது. அதனால் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இன்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது மொபைலு அல்லது வந்து மணி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல அவங்க லோகோவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்கோட ஃப்ரண்ட் சைட்லையும் அவங்க லோகோவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த பேக் வந்துட்டு ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட்டு நேரில் பார்க்கும்போது சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே இடத்துல சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது இம்மிடியேட்டாக தேவை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு வந்துச்சு. Thanks for getting in touch. We hope you continue to enjoy with us at every occasion. Dear customer, we would really appreciate if you leave a review online to help us grow as a better brand. Kelio customer care. சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே வந்து சொல்லப்போனால் இந்த பேக் வந்துட்டு ரொம்பவே நல்ல மெட்டீரியல், நல்ல கிளாத்தும் கூட. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வாங்கியிருக்கிறது ஒரு ஆரஞ்சு மெரூன் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கு. இதுலேயே நிறைய மல்டி கலர்ஸ் கூட இருக்குது, உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாம். எனக்கு இந்த கலர் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 660-670 இந்த மாதிரி ஒரு பேக் வந்து உண்மையாலுமே ஒர்த்து பையிங் தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயிட் தாங்கமான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நல்லாவே வெயிட் தாங்கும். இதோட ஹேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க, அதனால் சீக்கிரமாக போகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 2 வரிசை வருது, அதனால் உங்களுக்கு தூக்கும்போது நல்லா ஹெவியாகவே இருக்கும். இந்த பக்கல்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷனையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நான் எதில் மூலியமாக வாங்கினேன் அப்படின்னா, இது எல்லாமே நான் கூப்பன் துணியா மூலமாக தான் வாங்கினேன். கூப்பன் துணியா பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான கேஷ்பேக் வெப்சைட். நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி அமேசானில் போயிட்டு நம்ம தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் கூப்பன் துணியாக்குள்ளே போயிட்டு அமேசான் டைப் பண்ணிவிட்டு அமேசான் லிங்க் வரும், அதில் வந்து ஆக்டிவேட் கேஷ்பேக்குங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா அமேசான் சைட் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எப்பயும் போலேயே ஷாப் பண்ணுங்கள். ஷாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி போய் நீங்கள் ஷாப் பண்ணும்போது தான் என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கக்கூடிய ப்ராடக்டோட கேஷ்பேக் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இதை ட்ராக்கிங் பண்ணிக்கிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, நியர்லி நிறைய வெப்சைட்ஸ் வந்து கூப்பன் துணியா மூலமாக வாங்கலாம். நிறைய நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. மற்ற சைட்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து கூப்பன் துணியாவில் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்னா கேஷ்பேக் நமக்கு வரும் இல்லையா, அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜியோக்கு பார்த்திங்கன்னா 10, 12, 14 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அமேசானில் பார்த்திங்கன்னா 6.5, சில நேரம் பார்த்திங்கன்னா 9.5. நீங்கள் இப்போ ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு 10 ருபீஸ்க்கு வந்து கேஷ்பேக் ஆகிடும். அது வந்து நீங்கள் வந்து அமேசான் கூப்பனாகவும் மாற்றிக்கலாம், அமேசானோட கிஃப்ட் கூப்பனாகவும் மாற்றிக்கலாம். அட்லீஸ்ட் இல்லை அப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூப்பன் துணியாவோட சைனப் லிங்க்கையும் நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் இந்த லிங்க் யூஸ் பண்ணி சைனப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இமீடியட்டாக கேஷ் ஆட் ஆகும். அது எவ்வளோ ருபீஸ் கேஷுங்கிறது எனக்கு தெரியல, அதையும் நான் கொடுத்துறேன். என்னோடய ரெஃபரல் கோடும் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இமீடியட்டாக கேஷ்பேக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
பரவ பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப நான் வந்து எஜியோவையும் ஏன் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நான் எந்த வந்து ஒரு இது எல்லாமே என்னோடய ஓன் மணியிலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஏஜியோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். உங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. நிறைய அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேயும் கூட ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் நல்ல ரிவ்யூஸ்மே கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு ரிவ்யூலாம் கிடையாது, நம்ம வந்துட்டு நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம வாங்கணும். ஆனால் பட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்கலாம். இன்னும் ஃபர்தராக என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஓகே, பாய்.